Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Pavi's Makeover. So, இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோனே சொல்லிக்கலாம், டாபிக்னே வச்சுக்கலாமே. டாப் 10 செல்ஃப் க்ரூமிங் ஆர் பர்சனல் க்ரூமிங் டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எது ரிலேட்டட்னா எல்லாமே பியூட்டி ரிலேட்டட் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளோட பர்சனாலிட்டி அண்ட் பர்சனல் க்ரூமிங் ஹெல்த் வைஸும் சரி, நம்மளோட எல்லாமே ஒரு கம்பைன்டாக ஒரு டாப் 10 நம்ம என்ன ஃபாலோ பண்ணுமோ அதை தான் வந்துட்டு நான் கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வரும். இப்போ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த டாபிக் நான் வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்ட பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே எல்லா இப்போ சம்மரும் இருக்குது, சம்மருக்காகன்ட்டு இல்லை, பட் ஆனால் எல்லா சீசனுக்குமே வந்துட்டு வாட்டர் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் ஆர் பாடி. ஸோ 60% ஆஃப் அவர் நம்மளோட உடம்புல வந்து நீர் சத்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ நீர் சத்து தான் அதிகமாக இருக்குது. ஸோ பர் டே பார்த்தீங்கன்னா விமென்ஸ் ஆர் லேடிஸ் பார்த்தீங்கன்னா 2.7 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இது நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90% ஆர் அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் விமென்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மென்ஸ் வேற மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் மென்ஸ்க்கு நான் சொல்கிறேன் 3.7 liters ஆஃப் வாட்டர் வந்துட்டு தினசரி ஒரு நாளைக்கு நம்ம வந்துட்டு இன்டேக் எடுத்தே ஆகணும். பட் ஆனால் நம்ம பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் ஆனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஹெல்த் வைஸாகவும் சரி, நம்மளோட பர்சனல் இதில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒரு செல்ஃப் க்ரூமிங் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்களா? நம்ம தண்ணி உள்ளே எடுத்தோம்னா நம்மளோட ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகும், நம்மளோட ஹோல் பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரேட் ஆகும். ஸோ நம்மளோட செல்ஃப் க்ரூமிங் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிப் நம்பர் 1, ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ டிப் நம்பர் 2 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒருத்தவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு நம்மளோட லெவலே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்மளை நம்பணும் ஃபஸ்ட்டு. மற்றவங்கள பார்த்துட்டு நீங்கள் அப்படி இருக்கீங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்களோட முடி அழகாக இருக்குது, உங்களோட ஷேப் வந்து அழகாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற ஒவ்வொருத்தவங்களுமே, நீங்கள் நான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருத்தவங்க அழகாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நான் வந்து பிலீவ் பண்ணணும், என்ன நான் நம்பணும், நான் வந்துட்டு அழகாக இருக்கேன், நான் வந்துட்டு என்னால் இது பண்ண முடியும், எனக்கும் வந்துட்டு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே பிலீவ் பண்ணணும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல் வந்து எந்த விஷயத்துக்குமே, நம்மளோட செல்ஃப் க்ரூமிங்க்கு மட்டும் இல்லை, எந்த விஷயத்துமே. இது நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா அது நான் வந்து கண்டிப்பாக எப்படியாவது நான் வந்து அச்சீவ் பண்ணியே தீருவேன். அது நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் லவ் யோர் செல்ஃப். செல்ஃப் லவ் தான் வந்துட்டு நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது, எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்னை விட என்னை வேறு யாருக்கு பிடிச்சிக்க முடியும். ஸோ நான் வந்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதும், நான் வந்துட்டு நல்லா ரெடி ஆகிறதும், இல்லை நான் வந்துட்டு நல்லா பேசுகிறதும் எல்லாமே வந்துட்டு நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு நீங்கள் தான் வந்துட்டு முக்கியம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, உங்களுக்கு அடுத்தது தான் வந்துட்டு எல்லாமே வந்து எல்லாமே வரும். நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு நெக்ஸ்ட் உங்கள் ஃபேமிலி ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அப்பா ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், இன்லாஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் மற்றவங்கள பார்த்துக்க முடியும். ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப், யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் லுக்கிங் ப்ரிட்டி அண்ட் யூ கேன் டூ இட். ஸோ டிப் நம்பர் 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ். ஸோ ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் த வே யூ ட்ரெஸ் யோர் செல்ஃப் டிஃபைன்ஸ் ஹூ யூ
போடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக தான் ட்ரெஸ் பண்ணணும், நீங்கள் வந்துட்டு ரொம்ப லைக் 3,000, 4,000, 10,000, 20,000 அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. நீங்கள் வந்துட்டு எங்கே நம்ம வந்துட்டு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈவன் 200, 100, 150, 200 கூட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதை நம்ம வந்துட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். ட்ரெஸ்னால் வந்துட்டு நான் காஸ்ட் வைஸ் நான் வந்துட்டு சொல்ல கிடையாது, நம்மளோட பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணி பழகணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஷார்ட் ஸ்கர்ட் போட்டேன்னா வந்துட்டு எனக்கு செட் ஆகாது. ஸோ நான் வந்துட்டு மாடர்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுட்டு போங்க, நீங்கள் வந்துட்டு ரொம்ப மாடர்ன் லுக்காக இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள், எவ்வளோ ரூபாக்காக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, பி இட் மாடர்ன் ஆர் பி இட் ட்ரெடிஷன் ஆர் பி இட் ட்ரெண்டி, உங்கள் பாடி டைப் என்னங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணும். அதை விட முக்கியம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு மாடர்ன் வேர்ல கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, கோ ஃபார் இட், நோ ஒன் இஸ் கோயிங் டு பிளேம் யூ. உங்களை வந்துட்டு நான் 1,000 பேர் 1,000 விஷயம் சொல்ல தான் செய்வாங்க, பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா, நீங்கள் அதை வந்து நல்லா கேரி பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்துட்டு அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா, நீங்கள் வித்தவுட் செகண்ட் திங்கிங் நீங்கள் வந்துட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு போடலாம், உங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் போடலாம். பட் ஆனால் நான் சொல்கிறது ட்ரெஸ் அக்கார்டிங் டு யுவர் பாடி டைப். வந்துட்டு ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற பழமொழி நான் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோமோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ தான் மேக்கப் பண்ணலாம், என்ன எவ்வளோ காஸ்ட்லியான ஜுவல்லரி போடலாம், எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் வந்துட்டு நம்ம போடலாம், பட் ஆனால் மூஞ்சியை வந்துட்டு உருன்னு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் வந்துட்டு சோகமாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அது எல்லாமே வேஸ்ட். நீங்கள் என்னடா ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வராங்க, நானே வந்து இப்போ உங்களை பார்த்துட்டு இருக்கேன்ல, உங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்துட்டு இப்படி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன், எல்லோரும் அப்படின்னு என்னோடய ஃபேஸை வந்துட்டு ரொம்ப கோபமாக இல்லை வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் டல்லாக நான் வந்து பேசினா அவங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமா ஹெச்இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ டிப் நம்பர் 4 இஸ் ஸ்மைல். ஸ்மைல் சொல்லுவாங்க, மேக்கப் ட்ரெஸ் காஸ்டியூம் ஜுவல்லரி நம்ம எதுவுமே போடாட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பேசுகிறப்போ நம்மளோட பியூட்டி வந்துட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட க்ரூமிங் செல்ஃப் க்ரூமிங் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஸ்மைல், பி ஹாப்பி, அண்ட் எல்லாத்துக்கிட்டேயும் வந்துட்டு உங்களோட பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 4 ஸ்மைல். டிப் நம்பர் 5 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்டர். கெஸ்டர் அப்படின்னு என்ன, கெஸ்டர்னா என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா, நம்மளோட பாடி லாங்குவேஜ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட நடக்கிற விதம், நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க கிட்டே பேசுகிறப்ப எந்த இடத்துல எப்படி நம்ம பேசுகிறோம், இப்போ நான் வந்துட்டு இப்படி கையாட்டி பேசிகிட்டு இருக்கேன்ல, ஸோ இது கூட ஒரு கெஸ்டர் தான். நம்ம எப்படி உட்காடுறோம், ஹவு வி கேரி ஆர் செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட கெஸ்டர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த இடத்துல எப்படி பேசணுமோ, யார்கிட்டையும் பயந்து நடுங்கி நம்ம வந்துட்டு இப்படி இப்படி அப்படிலாம் பேசணும்னு சொல்லிட்டு இல்லை, உங்களுக்குன்னு ஒரு வே இருக்கணும். ஸோ அந்த வேலை கம்ஃபர்டபுளாக பேசுங்க, கம்ஃபர்டபுளாக இருங்க. ஸோ கெஸ்டர் வந்துட்டு நம்பர் 4, அண்ட் அதுவும் நம்மளோட செல்ஃப் க்ரூமிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளோட இதை வந்துட்டு கொஞ்சம் லிஃப்ட் அப் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லி இதை கூட நம்ம சொல்லலாம்.